நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஜாஷுவா டிவி மூலம் உங்களை சந்திக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கத்தரை நான் சோதரிக்கிறேன். எழுப்புதல் நாளுக்காக ஜெபம் பண்ணலாமா? ஏசப்பா, அவன் நன்றியோடும் மை துதிக்கிறோம், சோதரிக்கிறாண்டவரேன். வேண்டுவதுக்கும் நினைப்பதற்கும் நான் அதிகமாக செய்வேன் சொன்னவங்க, அந்த வாத்தின்படி செபிக்கிறவங்க கராண்டவரை இசைவரோடு வெளிப்பட்டது போல அப்பா எங்களோடு வெளிப்படுத்தாண்டவரை. நேற்றும் இன்று மாறாதவரையும் மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிற ராஜா. ஒரு விஷயம் ஆண்டவர், அவங்க தெய்வீக பிரசன்னத்தும் வல்லமை அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் மூடுவதாக. அப்போ அந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் முடி ஆண்டவரை, சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக மாற்றுக்கொண்டவர் அப்பா. இம்மட்டும் காத்து எபினசரே மை துதிக்கிற ராஜா. இனி காத்து ஒளி நடத்துங்க. ஏசு கிறிஸ்துவனை ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. அம்மன் வசிக்கலாமா? மத்தேயு 3:5. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். பாருங்கள், யோவான் சொல்கிறாரு, அந்த யோர்தான் நதிக்கரையில் போய் என்ன செய்கிறாங்க, மனம் திரும்ப கேட்ட கனிகளை கொடுக்கறதுக்கு மனம் திரும்புகிறாங்க. பாவம் மன்னிப்புக்காக என்ன செய்கிறாங்க, மனம் திரும்புகிறாங்க. என்ன யோர்தான் நதிக்கில் போய் என்ன செய்யறாங்க, ஞானஸ்தானம் எடுத்து பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் எடுத்து என்ன செய்ய கனி கொடுக்குற மாதிரிங்களா? அப்போ யோவான் சொல்கிறாரு, உரியன் பாம்பு குட்டிகளை வருகிற பொல்லாப்புக்கு தப்பித்துக் கொள்ளுங்க, மனம் திரும்ப கேட்ட கனிகளை கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு யோவான். அப்போ நம்ம வாழ்க்கையில் பார்த்துக்கோங்க, நம்ம அநேக இடத்துல என்ன செய்கிறோம், மனம் திரும்பாதபடிக்கு இருக்கிறோம். அப்போ அந்த மனம் திரும்ப கேட்ட கனிகளை கொடுங்க. அப்போ அந்த காலத்திலே என்ன செய்ய யோவான் காலத்திலே என்ன செஞ்சிட்ருக்குது, மனந்தூர்வு கேட்ட என்ன செய்யுங்க, கனிகளை கொடுங்க. அதான் சொல்கிறேன் யோவான், விரியன் பாம்பு குட்டிகளை வருகிற பொல்லாப்புக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள். அவன் என்ன செய்ய வகை காட்டுக்கிற எவனோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ என்னென்னா ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மனம் திரும்புங்க, கனிகளை கொடுக்கும்படி என்ன செய்யுங்க, நம்மளை என்ன செய்யுங்க, சிறப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறேன் யோவான். அப்போ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும் அப்படின்னா, மனம் திரும்பி என்ன செய்யணும், கத்தருக்காக வாழ்கிற ஒரு வைராக்கியத்தை ஆவியன் மனம் திரும்பணும். மனம் திரும்பி ஆண்டவருக்காக எழும்புகிற ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே வரணும். என்ன செய்யணும், கனி கொடுக்குற மரங்களாய் நம்ம மாறணும். அதை தான் என்ன செய்யறார் ஏசப்பாவும் விரும்புகிறாரு. அதே மாதிரி யோவான் அதை சொல்கிறாரு, மனம் திரும்ப கேட்ட கனிகளை கொடுங்க, விரியன் பாம்பு குட்டிகளே வருகிற பொல்லாப்புக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள், மனம் திரும்ப கேட்ட கனிகளை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதான் நம்மளோட வாழ்க்கையில் மனம் திரும்பணும். மனம் திரும்பி நம்ம நினைக்கிறோம் நம்ம ரசிக்கப்பட்டுட்டோம், நம்ம அப்படியே உட்காந்துருக்கோம் அப்படின்னு பரலோகத்துக்கு போயிடும். மனம் திரும்பி இருக்கிறோமா, பாவங்கள் அறிக்கை இருக்கோமா? அதான் வசனம் சொல்லுது, பாவத்தை மறைக்கிறோம் வாழ்படைய மட்டும் அதை அறிக்கை செய்து விட்டு வருணும் இறக்கம் வருவான்னு சொல்லுவேன். நம்ம பாவத்தை அறிக்கையிடாத வரைக்கும் நம்ம வாயில் மட்டும் சொல்லிட்டு அப்படின்னு செய்கிறோம், ஒன்று பெசாமல் இருந்துக்கிறோம். அப்போ ஆண்டவர் நினைச்சு பாவத்தை மறைச்சானா நம்ம வாழ்வடைய முடியாது, அறிக்கை செய்து விட்டு விடுவோம் இறக்கம் வராது. தான் விரியன் பாம்பு குட்டிகளை வருகிற பொல்லாப்புக்கு தப்பித்துக் கொள்ளுங்க, மனம் திரும்ப கேட்ட கண்டிகளை கொடுங்க, பாவங்களை அறிக்கையிட்டு என்ன செய்யணும், அதை விட்டு விட்டுட்டு அடுத்து ஆண்டவருக்காக எழும்புகிற ஒரு தருணம் என்ன செய்யணும், மனம் திரும்ப கேட்ட கண்டிகள். அப்போ அந்த கண்டிகள் என்ன செய்கிறார் யோவான் விரும்புகிறார், ஆண்டவரும் விரும்புகிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம எந்த இடத்துல கனி கொடுத்துருக்குறோம், எந்த இடத்துல மனம் திரும்பி இருக்கிறோம், எந்த இடத்துக்கு ஆண்டவருக்கு நேராக நம்ம வாழ்ந்துருக்குறோம், எந்த இடத்துல ஆண்டவருக்கு நேராக நம்ம செயல்பட்டுருக்குறோம் அப்படிங்கிற வாழ்க்கையை நம்ம எப்படி நிதானிக்கிறோம் பாருங்கள். அப்போ ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்குறாரு, என் பிள்ளை எப்படியாவது ஒரு இதுக்கு மனம் திரும்பிடாராம், மன பாவங்களை அறிக்கையிட்டு. அதான் சொல்கிறாரு, ரசிக்கக்கூடாதபடிக்கு என் கை குறுகி போகும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு செவி மந்தமாகும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்னா இதுக்கெல்லாம் என்ன செய்ய, இந்த கரைப்பட்டு என்ன செய்யுது பாவங்கள் என்ன செய்யுது, உன் கைகளினால் என்ன செய்கிற பாவம் பண்ணியிருக்கிறேன், உன் வார்த்தையினால் பாவம் பண்ணியிருக்கிறேன், அக்கிரமம் பண்ணியிருக்கேன், அதனால் என்ன செய்யுது உன் ஜெபம் கேட்கப்படாதுன்னு தான் ஏசையால் சொல்லப்பட்டிருக்குது. அதான் கேட்கக்கூடாதபடிக்கு என் செவி மந்தமும் இல்லை, ஆசீர்வதிக்கப்படாதபடிக்கு என் கை குறுகி போகும் இல்லைன்னு சொல்கிறாரு ஆண்டவர். அப்போ நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறோம் இன்றைக்கும் பாருங்கள், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது, பெற முடியல. அப்போ நம்மளோட மனசில் கசப்பு வச்சுருந்தோம், வெறுப்பு வச்சுருந்தோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்போ நம்மளோட வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது, ஒரு ஆண்டுடைய ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் பெற முடியாது. நம்மளோட வாழ்க்கையில் என்ன செய்கிறோம் அப்படின்னா, யாராவது பேசிட்டாங்க அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள ஒரு கசப்பு வச்சுக்கிறோம். கசப்பு வச்சுட்டு அவங்க இப்படி பேசிட்டாங்கன்னு செத்தாலும் மூஞ்சில் முழிக்க மாட்டேன், இன்னும் வந்து அவங்க செத்தாலும் அவங்க மூஞ்சில் முழிக்க மாட்டேன், அவன்கிட்ட பேசவே மாட்டேன், அது கூட பாவம் தான், அது கூட கசப்பு தான். அந்த கசப்பை நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் நம்மளோடு இடைபட முடியாது, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது, ஆண்டவர் நம்மளை பெருக பண்ண முடியாது, நம்ம செய்கிற தொழில் ஆசீர்வதிக்க முடியாது, ஆண்டவர் நம்மளை கனப்படுத்த முடியாது. அப்போ என்னென்னா நம்மளோட பாவங்கள் என்ன செய்யுது அப்படின்னா, அவர்
அவர் ஆசீர்வதிக்கப்படாதபடிக்கு என்ன செய்ய அவர் கையை குறுகி போக வச்சுட்டு இருக்குது. அப்போ தான் சொல்கிறாரு, தெளிவாக சொல்கிறாரு, ஏசையில் சொல்லப்படுறாரு என்ன சார், கேட்கக்கூடாதபடிக்கும் செவி மந்தமில்லை, ஆசீர்வதிக்கூடாதபடிக்கும் கை குறுகி போகவில்லைன்னு சொல்கிறாரு. என்னென்னா நம்ம செய்த கசப்பு, நம்ம இருதயத்தில் இருக்க கசப்பு, அந்த மன்னிக்கிற மனப்பான்மை நமக்குள்ளே இல்லை, அந்த மனம் திரும்ப கேட்டுற அந்த கண்ணிகள் நம்மகிட்ட இல்லை அப்படிங்க போய் தான் என்ன செய்ய முடியாது, ஆண்டவர் நம்மளோட இடைபெறுறதுக்கு என்ன செய்யுது, தாமதமாக இருக்கிறது. அப்போ நம்மளோட வாழ்க்கையில் என்ன செய்யணும், மனம் திரும்ப கேட்ட கண்ணிகளை கொடுக்கணும். என்னென்னா அடுத்தவங்க பார்க்கும்போது ஐயோ நம்ம அவங்ககிட்ட போய் ஜெபம் பண்ணுறோம், அவங்ககிட்ட ஆண்டவர் இருக்கிறாரு, அவங்க எதுக்குனாலும் ஏற்றுக்கொள்ளுவாங்க, எதுனாலும் என்ன செய்ய மனம் திரும்புவாங்க அப்படி சொல்லி என்ன செய்யணும், நம்ம ஒத்துக்கிற அந்த ஒரு மன பண்ண நமக்குள்ள என்ன செய்யணும், ஆவியானவர் நிச்சயம் நம்ம ரீட் பண்ணணும். வாசிக்கலாமா, யோவான் 16:8 அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பாருங்க, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் என்ன செய்ய கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியார் நம்ம அவரோடு அந்த பாவத்தை நமக்கு மன்னிக்கணும். அப்படிப்பட்ட இருதயம் நமக்கு வேணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளும் ஆவியானவரும் இணைஞ்சு செயல்பட்டுட்டே இருக்கும்போது ஆவியானவர் நம்மளை கண்டித்து உணர்த்துவார், ஐயோ இது தப்பு, இது தவறு, நீ என்ன செய்யக்கூடாது, இந்த வார்த்தைகளை நீ பேசக்கூடாது, இது தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டித்து அதான் சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார், கண்டித்து உணர்த்துகிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறார், அவர் நம்மளை காண்கின்ற தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறார். அதான் ஏசப்பா அந்த பரதேசியில் எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர் சொல்கிறார், சீசர்கள்லாம் கேட்குறாங்க, ஏசப்பா நீங்கள் போயிட்டீங்கன்னா எங்களுக்கு யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி, அதுதான் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு ஒரு தேற்றமான அனுப்புவேன்னு சொல்கிறார். அப்போ அந்த பரிசுத்த ஆவியான நம்ம எந்த சமயத்திலும் நம்ம வேண்டுதல் பண்ணிவிட்டு அவன் நம்ம ஆவியில் ஜெபம் பண்ணுகிற அந்த அனுபவத்தில் இருந்தோம் அப்படின்னா நமக்குள்ளே கசப்போ அந்த வெறுப்போ அந்த என்னென்னா அந்த நமக்குள்ளே ஒரு அடுத்தவங்களை குறித்து என்ன செய்ய அந்த எரிச்சலோ நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யறது உண்டாகாது. நம்ம அப்போ ஆண்டவர் விரும்புறது ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா நம்மள்ட்ட அந்த கசப்புகளை என்ன செய்கிறாரு, நம்மள்ட்ட வந்து எடுத்து போடணும். அப்போ கசப்பு என்ன நினச்சிக்கோங்க, அதான் வசனம் சொல்ல, காண்கின்ற சகோதரனுக்கு அன்பு காணாதவன் காணாத தேவன்ட்ட எப்படி நீ அன்பு காட்ட முடியும். அப்போ காண்கிற நமக்கு முன்னால் இருக்கிற சகோதரன்ட்ட நம்ம அன்பு காட்ட முடியலன்னா காணாத தேவன்ட்ட எப்படி அன்பு காட்ட முடியும், அதான் வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மனம் திரும்ப கேட்ட கனிகளை கொடுங்க. அதான் யோவானதை சொல்கிறாரு, அந்த யோர்தான் நதி பக்கத்தில் உட்காந்து சொல்கிறாரு, ஞானஸ்தானம் கொடுக்கும் மனம் திரும்ப கேட்ட கனிகள் உங்களுக்குள்ள கசப்பை எடுத்து போடுங்க, உங்களுக்குள்ள வெறுப்பு எடுத்து போடுங்க, உங்கள் தேவ சித்தத்தின்படி என்ன செய்யுங்க, நீங்கள் ஒப்பு கொடுத்து மனம் திரும்ப கேட்ட கனிகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நினைச்சிருவார் யோவான் பிரசங்கம் பண்ணுகிறாரு. அதே போல் தான் ஆண்டவர் அந்த மனம் திரும்ப போது தான் அனுசியம் பல்லவ ராஜ்யத்தை சுதந்திரத்தை கொள்ள முடியும். அந்த ஆண்டவர் விரும்புகிற காரியமே அதுதான். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 2:38 பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பாருங்க, மனம் திரும்ப என்ன செய்யுங்க அப்படின்னா ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அப்போ சில நடவடிக்கைகள் எழுதப்பட்டிருக்குது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே இறங்கி என்ன செய்வார், வரங்களை தர்றதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ நம்ம மனம் திரும்பும் போது தான் கர்த்தருடைய கிருபைகளையும் வரங்களையும் வல்லமைகளையும் அவர் கொடுக்கறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிற. நம்ம மனம் திரும்பாமல் எத்தனையோ பேர் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், என்ன செய்வாங்கன்னா கோபப்படுவாங்க, எரிச்சப்படுவாங்க, முறுமுறுப்பாங்க, இருதயத்தில் கசப்பு வச்சுருப்பாங்க, பிரதர் நான் இவ்வளோ நாள் பாசிங் போட்டு ஜெபம் பண்ணுறேன், இவ்வளோ நாள் வரங்களுக்காக உட்காந்துருக்கிறேன் அப்படி. அப்போ மனம் திரும்பாதபடிக்கு எப்படி வரங்கள் ஆண்டவர் நமக்கு தர முடியும், அதான் சொல்கிறார் நீ மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக்கோ, பெற்றும்போது அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார், உன்னை நிரப்புவார் அப்படின்னு தான் வேதம் சொல்லப்படுகிறது. வரங்களையும் வல்லமைகளையும் பெற்றுக்கொள்ளுங்க அப்படி. அப்போ நம்மளோட வாழ்க்கையில் என்ன செய்வோம், மனம் திரும்புறதுக்கு வழி இருக்குது. அது அதே மாதிரி என்ன செய்யறோம் அப்படின்னா ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்துருப்பான், ரொம்ப நாள் உட்காந்து ஆனால் மனம் திரும்ப மாட்டோம், உட்காந்து என்னடா வரங்கள் கிடக்க மாட்டேங்க, நம்ம இவ்வளோ நாள் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறோம், நம்ம மேலே ஆண்டவர் பிரியம் இல்லாமல் தான் இருக்கிறாரோ, நம்ம மேலே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்ம மேலே அந்த வரங்களை கொடுக்கறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லையோ, அதான் கற்று சொல்கிறார் நான் நல்ல ஈவுகளை கொடுக்குற தகப்பனாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. கேட்குறவனும் பெற்றுக்கொள்வான்னு சொல்கிறார், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. நான் நல்ல ஈவுகளை கொடுக்குற தகப்பனாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. எப்படி அவர் நன்மைகளை செய்யாமல் இருப்பார், அதான் சொல்கிறார் பூமி எங்கே கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது, அது மனுஷபுத்திரனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது அப்படி சொல்கிறார். அவர் ஒவ்வொருவரையும் நினைச்சிறாரு, இன்றைக்கி ஆழ்ந்து பார்த்துட்டே இருக்கிறார். எதுக்கு அப்படின்னா என் பிள்ளை என் சித்தத்தை செய்யாதான், என் பிள்ளை என் திட்டத்தை நிறைவேற்றாதான், என் பிள்ளை மனம் திரும்ப கேட்ட கனிகளை கொடுக்காதான், என் பிள்ளை மனம் திரும்பாதான் அப்படி சொல்லி தான் நினைச்சிறாரு. பூமி எங்கே என் கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது, அது மனுஷபுத்திரனை நோக்கி பார்த்து கொண்டிருக்குன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்போ இயேசப்பா நம்மளை ஒவ்வொரு டைமும் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு டைம் என்ன செய்கிறாரு, ஒரு சின்ன விஷயம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறவிடாதபடிக்கு தடைபடும். ஒரு சின்ன விஷயம் என்ன செய்யும், ஒரு நம்மளை கத்தர் பயன்படுத்துறது கூட அது தாமதமாக இருக்கலாம். ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன கசப்போ, ஒரு சின்ன கோபமோ என்ன செய்யலாம். கத்தருடைய வேதம் தெளிவாக சொல்லுகிறது, சூரியன் அஸ்தமிக்க முன்னே என்ன செய்ய, என்ன செய்ய, நீ ஒப்புரவாகுதுன்னு சொல்கிறார். கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதுன்னு சொல்கிறாரு. சூரியன் அஸ்தமிக்க முன்னே என்ன செய்ய, நீ ஒப்புரவாகன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே நம்ம யார் மேலே கோபப்படுகிறோமோ, யார் மேலே எரிச்சல் படுகிறோமோ அந்த உங்கள்கிட்ட ஒப்புரமாகன்னு சொல்லி வேதம் சொல், இதுக்கு நான் ஆண்டவர் நம்மளோட இடைபெறுறதுக்கு தடையாயிரும்.
ஆண்டவர் நம்மளோட என்ன செய்ய இடைபடுறதுக்கு தடையாயிரும். அப்போ என்னென்னா நம்மளே அதுக்குள்ள தடையை நம்மளே என்ன செய்யணும் ஏற்படுத்திக்கிறோம். நம்மளே ஏற்படுத்திட்டு அடை கடைசியில் என்ன செஞ்சிடறோம், பிசாசு மேலே பழியை போட்டுறோம். அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், நிதானிக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் ஒவ்வொரு நாள் காலையில் எழுதி எழுந்த உடனே ஆண்டவர் சமூகத்தில் உட்கார நம்ம அவர் சமூகத்தில் உட்காந்து கேட்கணும், ஆண்டவரே எனக்குள்ளே என்ன குறை இருக்குது, அவன் எனக்குள்ளே என்ன பலவீனம் இருக்குது, எனக்குள்ளே என்ன போராட்டங்கள் இருக்குது, அதெல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவர். உமக்கு சித்தமாக தான் நாங்கள் இன்றைக்கி செய்யணும் அப்படின்னு சொல்லி பரிசு தாவியானவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணும்போது அன்றைக்கி நாள் முழுவதும் அவர் நடத்துறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிற அதான் சொல்கிறாரு. ஏசப்பா சொல்கிறார்ல, உனக்கு ஒரு தேற்றவான நான் அனுப்புவேன். அப்போ அந்த தேற்றவான கண்டித்து உணர்த்துவார், இந்த இடத்துக்கு போகாத, இந்த இடத்துக்கு போ, இந்த வார்த்தையை பேசு, இந்த வார்த்தையை பேசாத. ஆண்டவர் ஒரு இடத்துல பேசுவார், என்னென்னா இந்த மாதிரி தீக்க தரிசனத்தை உரைக்கும் போது செய்வார், கத்தர் காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லாத, நீ இந்த காரியத்தை நீ வச்சுக்கோ, இதை இப்படி பேசுன்னு சொல்லுவார். அப்போ நம்ம நினச்சிடறோம் என்ன சார், நம்ம தாழ்ந்து வெளிப்படணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடறோம், எல்லா காரியமும் அங்கே சொல்லும்போது அது வேறு மாதிரி மாறிடும். அதனால தான் ஆவியானவர் நம்மளை கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறாரு. அப்போ நம்ம ஆவியானவர் வழிநடத்தர்கள் நம்ம போகும்போது அவர் தெளிவுள்ள ஆவியான தெளிவின் ஆவியானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தெளிவாக நடத்துவார், எந்த இடத்துல என்ன செய்ய முடியாது, நம்ம சரிக்கு விட முடியாது. அப்போ நம்ம அவரை பற்றி கொள்ளுகிற மனுஷன் என்ன செய்ய, கத்தரை பற்றி கொள்ளுகிற மனுஷனோ பாக்கியவான்னு சொல்லப்படுகிறது வேதம். அப்போ நம்ம அவரை பற்றி கொண்டு அவருடைய சித்தத்தின்படி நம்ம நடக்கும்போது அவர் கண்மலையில் வீட்டை கற்றவனுக்கு ஒப்பாக வைத்திருக்கிறார். அவர் நம்மளுக்கு ஓடு கூட இருந்து அவர் நம்மளோடு இருந்து அவளை வழி நடத்த ஒரு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிற சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான்னு பாருங்களேன். சங்கீதம் 38:18. என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தின் நிமித்தம் விசாரப்படுகிறேன். பாருங்கள், என் அக்கிரமங்களை அறிக்கையிட்டு என் பாவத்தினால் விசாரப்படுகிறேன். அப்போ என்ன சொன்னான்னா, அவன் அக்கிரமங்களை என்ன செய்கிறாரு, தாவீது என்ன செய்கிறார், அறிக்கையிடுறாரு ஆண்டவர்கிட்ட, அறிக்கையிட்டு. அப்போ பாருங்கள், அவன் பாவங்களை என்ன செய்கிறாரு, ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறார், நான் இப்படியெல்லாம் பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவன் போய் ஜெபம் பண்ணுறாரு. அப்போ தாவீது ஒரு பெரிய ஒரு என்னென்னா அவரோட இடரல் ஆயிடுச்சு. அவனோட வாழ்க்கையில் என்ன செஞ்சு, அவன் ராஜக அபிஷேகம், அவன் தேசத்தையே பாதுகாக்கணும் தாவீது. அந்த தேசத்தை பாதுகாக்க அவனே என்ன செய்ய தீட்டுப்படுத்துகிறாரு. தாவீது என்ன செய்கிறாரு, தீட்டுப்படுத்திட்டார். என்ன செய்கிறாரு, அவர் தான் எல்லாருடைய குடும்பங்களுக்கும் பாதுகாப்பான தலைவன், அவர் தான் எல்லா குடும்பங்களுக்கும் அரசனாகவும் இருக்கிறார். அவரே தப்பு பண்ணால் என்ன செய்ய முடியும், அந்த இடத்துல தாவீது இடறிட்டார். இறை இன்னொன்று ஆண்டவர் என்ன செய்யறார், அப்பவும் என்ன செய்ய தாவீதை மன்னித்து ஒரு மறு உத்தரவு கொடுத்து ஆண்டவர் என்ன செஞ்சார், அடுத்து பயன்படுத்த அவர் வல்லமை உள்ள தேவனாக இருந்தார். அப்போ என்ன செய்ய, அதான் வசனம் சொல்லுது, பாவத்தை மறைக்கிற வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுவிடுவோம், இறக்கம் வருவான். நம்ம மனம் திரும்ப கேட்ட கணிகள், நம்ம வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்பல் வேணும். நம்ம ஒரு இடத்துல கோபப்படுறோம், அந்த இடத்துல என்ன செய்யணும், நம்ம மனம் திரும்பணும். நம்ம ஒரு இடத்துல எரிச்சப்படுறோம், அந்த இடத்துல மனம் திரும்பணும். எரிச்சப்பட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது, நம்ம கத்தருடைய வல்லமையை நம்ம வெளிப்படுத்த முடியாது, கத்தருடைய கிரியைகளை வெளிப்படுத்த முடியாது. அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் நம்மளை காண்கின்ற தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. நம்மளோட வாழ்க்கை எல்லாத்தையும் என்ன சொல்கிறார், அவர் பார்க்குறாரு. அவர் உள்ளங்க அதான் சொல்கிறார், அவர் நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. உன்னை தாயின் கருவில் நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. அவர் எல்லாத்தையும் நான் என்ன செய்கிறாரு, நான் உன்னை எல்லாத்தையும் நான் அறிந்திருக்கேன், நீ போகிற வழியை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், அதான் சொல்கிற வசனம் தெளிவாக சொல்கிறாரு. நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்னே நான் இன்னது தேவன் நான் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம என்னது தேவை இருக்குது அப்படிங்கிறத எல்லா விஷயமும் என்ன செய்யுது ஆண்டவருக்கு தெரியும். நம்ம இன்றைக்கி என்ன தப்பு பண்ண போகிறோம், நம்ம என்ன எந்த இடத்துல கோவப்பட போகிறோம், என்ன எரிச்சல் பட போகிறோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரியும் ஆண்டவருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஆண்டவரே என் நாவுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, என் இருதயத்தங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, என் சிந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, என் கண்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது ஆவியானவர் என்ன செய்யறார், அந்த ஜெபத்தை கேட்குற தேவனாக இருக்கிறாரு. அந்த ஜெபத்தின்படி நம்மளை நடத்துறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. அப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் நம்ம எந்தெந்த இடத்துல இடறுகிறோம், எந்தெந்த இடத்துல விழுந்துகிறோம், அவர் தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ அதை சொல்கிற பாவத்துக்கு சம்பளம் மரணம் சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. நம்ம பாவத்தை அறிக்கையிடலை அப்படின்னா மரணத்துக்குள்ளே தான் போக வேண்டியது வரும். இன்றைக்கி தெரியாது, நம்ம சின்ன சின்ன செய்கிற தப்பு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேடிட்டு ஒரு உண்டில் பெட்டியில் போட்டுக்கிட்டே இருக்கணும்னா காசு போட்டுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி என்ன செய்யணும், நம்ம சின்ன சின்ன பாவம், சின்ன பாவம் தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அது சேர சிரமம். அந்த உண்டில் பெட்டி லோட் ஆகும்போது தன்னால் வெடிச்சிடும். வெடிக்கும்போது என்ன செய்யும், அதே மாதிரி தான் நம்ம சரீரத்தில் அதுக்கு பாவம் மீதி ஜெயசேயா என்ன செஞ்சிடும், கடைசியில் என்ன செய்யும், அது சாபமாக மாதிரி என்ன செய்யும், நம்ம மேலே நோயாக மாறும். அது இன்ஜெக்ஷன் போட்டாலும் சரியாக, ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சரியாகாது. அப்போ இதை விட்டு நம்ம தப்பிட்டு வரணும்னா அது மனம் திரும்பணும். ஐசப்பா, நான் எந்த இடத்துல இடறி இருக்கிறேன், எந்த இடத்துல உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்திருக்கிறேன், எந்த இடத்துல நான் கோபப்பட்டிருக்கிறேன், எந்த இடத்துல என் பிள்ளைகளுக்குள்ள கோபப்பட்டிருக்கிறேன். நம்ம ஏற்கனவே நம்ம பேசுவோம் வீட்டில், எல்லாரும் பேச வேண்டிய வார்த்தை, நம்ம பிள்ளை இந்த சனியை என்ன விளங்கவே மாட்டேங்குது, ஒன்று சொல்லது கேட்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மாதிரியெல்லாம் பேசுவோம் வீட்டில்.
எதை சொல்கிற வேதம் செல்லிவா சொல்லுகிறது, நீ எதை விதைக்கிறையோ அதை அறுக்கிற அப்படின்னு சொல்லப்படுது. நான் நிறையோட வாழ்க்கையிலையும் நிறைய குடும்பத்தில் நம்ம போய் ஜோபம் பண்ணும்போதெல்லாம் நான் அதை உணர்றேன். அப்போ ஆண்டவர் சொல்வார், நீ இந்த வார்த்தையை பிள்ளைகளுக்கு பேசுனே நீ மறந்துடலான்னா உன் பிள்ளைகளை நீ பேசின வார்த்தையை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்னென்னா ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிற கற்பத்தின் கணி கர்த்தரால் சுகந்தரம் சொல்லப்படுகிறது. ஆனால் நீங்கள் தான் குழந்தை பத்திருக்கீங்க, ஆனால் நீங்கள் பேசுகிற வார்த்தை அது கத்தருக்கு பிரியமில்லாத வார்த்தை இல்லைல்லவா. கத்தர் சித்தமில்லாமல் என்ன செய்யும், உங்கள் கற்பத்தில் அந்த குழந்தை உருவாக்க முடியாது. அந்த குழந்தை நீங்கள் பேசுகிறதுக்கு என்ன செய்ய தகுதி இல்லாதவங்க நீங்கள். அந்த குழந்தையை நீங்கள் எப்படி தூசிக்க முடியும், அந்த குழந்தை எப்படி அவசரமான வார்த்தைகளை பேச, ஒரு நீரோட்டில் இரண்டு நீர் சுரக்குமோ சபித்தலும் ஆசீர்வாதமான வார்த்தை ஒரு வாயில் வரலாமா. ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார், நம்மளை எல்லாத்தையும் உற்று பார்க்குறாரு. அதான் பூமி எங்கும் என் கண்கள் உலாவை கொண்டு இருக்குது, அது மனுஷ புத்திரனை நோக்கி பார்த்து கொண்டு நம்ம மனம் திரும்பணும், நம்ம வாழ்க்கையில் மனம் திரும்பணும். நம்ம ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறணும், நம்ம கத்தர்கிட்டேருந்து ஒரு வல்லமையை பெறணும், ஒரு வரங்களை பெறணும், கத்தருக்காக எழும்பை பிரகாசிக்கணும் அப்படின்னா அப்போ நம்ம மனம் திரும்பணும். அதை தான் சொல்கிறாரு அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சொல்லப்படுது பாருங்கள். நம்ம மனம் திரும்பி, நம்ம மனம் திரும்ப கேட்ட ஞானசரணத்தை கொடுத்து நிச்சயம் நம்ம பரிசுத்தாவியின் வல்லமைகளை பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கி அநேகர் அநேகர் என்ன செய்வோம், இந்த பரிசுத்தாவின் வல்லமைகளை பெற்றுக்கொள்ள முடியல, வரங்களை பெற்றுக்கொள்ள முடியல, அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி நீ எத்தனையோ பேர் இருக்கிறேன், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்களுக்குள்ள ஒரு மனம் திரும்பல் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், கத்துடைய வல்லமைகளையும் வரங்களையும் அந்த அபிஷேகங்களையும் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக மாற முடியும். வாசிக்கலாமா, 2 கொரிந்தியர் 7:10. தேவன் கேட்ட துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. அப்போ மனம் திரும்புங்க, வசனம் சொல்லுங்க, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்கன்னு தான் சொல்லுது வசனம். அப்போ நம்மளோட வாழ்க்கையில் மனம் திரும்புவதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. கத்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறது ரெண்டாவது விஷயம், அவர் கத்தர் நம்மளை சித்தத்தின்படி நடத்துறது ரெண்டாவது விஷயம். நமக்குள்ளே மனம் திரும்புறதுக்கு, மனம் திரும்பினா தான், மனம் திரும்ப கேட்ட கனிகளை கொடுத்தா தான் செய்ய முடியும், நம்ம ஆண்டவர் பயன்படுத்த முடியும். அதான் யோவான் சொல்லுகிறாரு யோர்தான் அறிக்கதையில், மனம் திரும்ப கேட்ட கனிகளை கொடுங்க, மனம் திரும்ப விரியன் பாம்பு குட்டிகளை வருகிற பொல்லாப்புக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள், மனம் திரும்ப கேட்ட கண்ணிகளை கொடுங்கள். அப்போ நம்ம வாழ்க்கையில் மனம் திரும்பணும், மனம் திரும்பினா தான் என்ன செய்ய முடியும், தேவனோட ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். மனம் திரும்பினா தான் வரங்களும் வல்லமைகளும் பெற முடியும். மனம் திரும்பினா தான் என்ன செய்ய முடியும், நம்ம வாழ்க்கையில் கண்ணிகளை பார்க்க முடியும். மனம் திரும்பினா தான் என்ன செய்ய முடியும், நம்ம வாழ்க்கையில் வல்லமைகளும் வரங்களும் வெளிப்படுறதுக்கு அவர் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில் மனம் திரும்பல் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், அநேகருக்கு பிரயோஜனமாக முடியும். நம்ம வாழ்க்கையில் மனம் திரும்பல் இருந்தால் தேசத்துக்கு ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த முடியும். நம்ம வாழ்க்கையில் மனம் திரும்பல் இருந்தால் தான் என்ன செய்யணும், நம்ம குடும்பத்துக்கு நம்ம ஆசீர்வாதங்களை மாற முடியும். நம்ம மனம் திரும்பல் நமக்கு இருந்தால் தான் நம்ம இருக்கிற கிராமங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக நம்ம மாற முடியும். கத்தரை எல்லாத்தையும் விரும்புகிறது மனம் திரும்புங்க. அதான் யோவான்னு சொல்கிறார், மனம் திரும்ப கேட்ட கனிகளை கொடுங்க. வாசிக்கிறீங்களா, 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பாருங்க, பாவம் செய்கிறவன் பிசாசானால் உண்டாகிறான். அதான் பிசாசானவன் நினச்சிடும், ஆதி முதல் நினைச்சிடான் பாவம் செய்து கொண்டு இருக்கிறான். நம்ம பாவம் செஞ்சுட்டே இருக்கணும், நம்ம அந்த பாவத்தை மறைக்க 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 நினச்சிடும், நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். இந்த பாவத்தை மறைக்க மறைக்க நினைச்சிடும், பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். அப்போ நினைச்சு நம்ம பிசாசின் பிள்ளைகள் இல்லையில, ஏசப்பாவோட பிள்ளைகள் தானே. நம்ம ஒவ்வொரு நாளும் பாவங்களை அறிக்கையிட்டு சொல்லணும், ஆண்டு வரை யாராட்டாலும் நம்ம கோவப்பட்டுருக்குறோமா, நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டு வரலாம், நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு அதை ஏதாவது தொழில் பண்ணலாம், தொழிலுக்கு போயிட்டு வந்த பிறகு கூட என்ன செய்யலாம், நைட்டு உட்காந்து ப்ரேயர் பண்ணும்போது ஏசப்பா யார்ட்டையாவது போய் சொல்லியிருக்கணும்ண்ணா, யாருக்காவது கோவப்பட்டுருக்கணும், யார்ட்டையாவது எரிச்சல் பட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி நினச்சிடும். நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும்போது என்ன செய்வார், நமக்கு தெரியாமல் கூட கோவப்படலாம், அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், நம்ம கோவப்படுற நம்மளாக கோவப்படுறது இல்லை, அந்த சூழ்நிலை என்ன செய்யும், நம்மளை கோபங்களாக மாற்றிடும், இல்லை எரிச்சலாக மாற்றிடும், அந்த இடத்துல நம்ம கெட்ட வார்த்தை கூட பேசிடலாம். அப்போ நம்ம அந்த பாவங்களை ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு அந்த மனம் திரும்பணும். மனம் திரும்பும் போதெல்லாம் பல்லவராஜ்ய மனம் திரும்பங்கள் பல்லவராஜ்யம் என்ன செய்யுது, சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்ப கேட்ட கண்ணிகளை கொடுக்கணும். சோம் இல்லாமா ஆண்டவரே, மை நன்றியோடு மை துதிக்கிறேன், சோதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தை அநேகரோட இருதயத்தில் அப்பா கிரியை செஞ்சு அப்பாவா மனம் திரும்ப கேட்ட கண்ணிகளை கொடுக்குற பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவர். உங்கள் சித்தத்தின்படி வழி நடத்துங்க ஆண்டவர். அப்பா பாவத்துக்கு சம்பளம் மரணம்னு சொன்னீங்க, அந்த வார்த்தையின்படி சுபிக்கிற ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனம் திரும்பி பல்லவ ராஜ்யத்துக்கு நேரம் ஆண்டவர். உங்கள் சித்தத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவர். பாவத்தை மறைக்கிறோம், வாழ்வுடைய மாட்டோம், அதை அறிக்கை செய்து விட்டு வருவனோ இறக்கம் வருவான்னு சொன்னீங்களப்பா, அந்த வார்த்தையின்படி சுபிக்கிற ஆண்டவர். பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் மகிமைப்படுங்க ஆண்டவர், நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவர், நீங்கள் பலப்படுத்துங்க ஆண்டவர். அப்பா அந்த டிவி சேனலில் பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், நீங்கள் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவரை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.